அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி, எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம சித்தம், என்ன சொல்லுவாங்க, சித்தம்னா புத்தி, சித்தம், சரிங்களா? இப்போ இந்த சித்த நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அறிவு கூர்மையாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு யோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது தான் யோகியாக வர்றாரு, ராகுதான் அவயோகியாக வர்றாரு, கேது தான் யோகியாக வர்றாரு, அவயோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தம் தானே இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, சித்தம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, கேது யோகியாக வர்றாரு, ராகு அவயோகியாக வர்றாரு. இப்போ இவங்களுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் யோகியாக வரும், ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் அவயோகிய வரும். அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொன்னேன், சித்தம்னாலே நல்ல அறிவு, நல்ல புத்திசாலித்தனம், கூர்மை, இதெல்லாமே அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா கேது யோகியாக வர்றதுனால இவங்களுக்கு உள்ளுணர்வு சக்தி நல்லாயிருக்கும். இதுலேயும் அந்த அஸ்வினியில் ஒரு கிரகம் என்ன, கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த அது சார்ந்த பணிகள் சிறப்பாக கொடுக்கும், தொழில்கள் சிறப்பாக இருக்கும்.
நம்ம வந்து ஒரு யோகியை வந்து நம்ம எப்படி நம்ம ஜாதகத்தில் ஆக்டிவேஷன் பண்ணுறதுனா, அந்த கிரகம் சார்ந்து அந்த யோக புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திரம் சார்ந்து நம்மளுடைய ஒரு வேலையை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது சிறப்பை கொடுக்கும். சரிங்களா? அவயோகி ராகு தனக்கு தானே ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடியது, அதாவது ஒரு ஆசை காட்டி ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியதான் ராகு. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, இந்த மாதிரி வெளிநாட்டில் பணம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போய் நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கறது, அடுத்தவங்களை நம்பி அடுத்தவங்களுடைய ஒரு விஷயத்தை நம்பி. இப்போ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தொழில் பண்ணுறோன்னா நம்ம பண்ணக்கூடிய தொழில் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கலாம், இன்னொருத்தர் பண்ணுறாங்க நம்ம பணம் போடுறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடியது எல்லாமே இந்த ராகு ஏமாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி தாத்தா வழி உறவுகள், தாத்தா வழி கர்மா, இது எல்லாத்தையுமே இவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கொடுக்கும். அது சுவாதியில் ஒரு கிரகம் நின்றுச்சு அப்படின்னா அந்த கிரகம் இவர்களுக்கு வலுவாக கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா துலாத்தில் ஒரு கிரகம் நின்னாலே அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாம்புரம், திருப்பாம்புரத்தில் இருக்கக்கூடிய நாகராஜா சுவாமி, திருப்பாம்பரத்தில் இருக்கக்கூடிய நாகராஜர், சரிங்களா? யாருக்கு? யோகிக்கு. சரிங்களா? அவயோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் இருக்கக்கூடிய நாகராஜர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோயில். நாகராஜ சுவாமி இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது என்னன்னா அந்த ராகுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஏமாற்றங்களை தவிர்த்துக்கலாம். நமக்கு புத்தி சொல்லிடும் வேண்டாம்ப்பான்னு, ஆனால் புத்தி சொல்லும், ஆனால் என்ன கேட்காது, மனசு கேட்காது இல்லையா? எப்பவுமே வந்து அறிவு சொல்கிறத மனசு கேட்டுட்டா ஜெயிச்சிடலாம், மனசு சொல்கிறத அறிவு கேட்டால் நம்ம தூத்து. சரிங்களா? அறிவுக்கு தெரியும், புத்திக்கு தெரியும் இதெல்லாம் தப்பு அப்படின்னா மனசு வந்து இந்த சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணும், இல்லை இல்லை இது பரவாயில்ல அது பரவாயில்ல அப்படின்னு. அதுதான் மனசுக்கும் அறிவுக்கும் உள்ள ஒரு போராட்டம். சரிங்களா? அடுத்தது 22வது நாமயோகம். இருபத்தி ரெண்டாவது நாமயோகமான சாத்தியம்,